ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்வீட் கச்சோரி தாங்க. நம்ம காரம் பண்ணியிருந்தோம், அதுவுமே செம்மையாக இருந்தது. இப்போ ஸ்வீட் ட்ரை பண்ணியிருக்கோம், அதுவும் இன்னமும் செம்மையாக இருக்குது. ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தாங்க. எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா எங்கள் TN31 ஃபுடீஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்வீட் கச்சோரிக்கு தேவையான பொருளை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கச்சோரிக்கு தேவையான மைதா மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மைதா மாவு நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அதோட உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலன்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் ஃபுல்லாகவே சேர்த்து பிசைஞ்சாலும் சரி, நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையிறோமோ மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க மாவு. அந்த மாவு கலராக தெரியணுன்றதுனால நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடுங்க. அதை அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கச்சோரி செஞ்சோம்னா செம்மையாக இருக்குங்க. மாவு பார்க்கும்போது இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதை அப்படியே கால் மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி கச்சோரிக்கு தேவையான கச்சோரிக்குள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சாலே போதுங்க. பாவு பதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம தேங்காய் தேவையான தேங்காய் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நான் கடலப்பருப்பு வேக வச்சேன் இல்லையா, அதையே நான் மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இதை அப்படியே ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த மாவு ரெடி பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. நம்மளுக்கு கச்சோரி கரெக்டான சைஸுக்கு வேணும்னா ஒரு எலுமிச்சம்பழம், நார்மல் எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு மாவு நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங் அதில் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுக்கலைன்னா ஒரு மாதிரி மொத்தையாக இருக்கும். நம்ம பிசைஞ்ச மாவு சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். கச்சோரி டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். அந்த கச்சோரியோட ஷேப்பை பார்த்துக்குங்க. ஷேப்பை பார்த்து தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கச்சோரி பார்க்கறதுக்கு. மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துப்போம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானவுடனே நம்ம அந்த கச்சோரியெல்லாம் பொறிச்சு எடுத்துப்போம். நான் மஞ்சள் பொடி சேர்த்ததுனால அங்கே பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறவே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்ததுங்க நாங்கள் பண்ண ஸ்வீட் கச்சோரி. மீதம் உள்ள மாவையும் அதேமாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் TN31 ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.